ராணிப்பேட்டை மாவட்டம் கையனூரில் முதல்வர் பழனிசாமி பிரச்சாரம் செய்தார். அதிமுக ஆட்சியில் மக்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்கவில்லை என ஸ்டாலின் கூறிய குற்றச்சாட்டுக்கு காட்டமாக பதிலளித்தார் முதல்வர். போன தை பொங்கல் 1000, கொரோனா காலத்தில் 1000, இந்த தை பொங்கல் 2500. போன தை பொங்கல் இருந்து இந்த தை பொங்கல் வரைக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 4500 ரூபாய் வழங்கிய அரசு திமுக கொடுத்தாங்களா? என்றைக்காவது திமுக கொடுத்து பழக்கம் இருக்குதா? மக்களுக்கு எடுத்துதான் பழக்கம். கொடுக்கிற கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. நீ எப்ப வேணாலும் வந்து என்னுடைய கதவை திறந்துட்டு என் ரூமுக்கு வரலாங்கிற, அப்புறம் 70 வயசு வரைக்கும் நீ என்ன பண்ணிட்டு இருந்த? இந்த துணை முதலமைச்சரா இருந்தா அப்படி ஒண்ணும் பார்க்க முடியல. உன்ன நீயே ஒத்துக்கிற, வாக்கு மூலம் கொடுக்கிற. இப்பொழுதுதான் மக்களையும் பார்க்க ஆரம்பிச்சிருக்க. அதை இத்தனை ஆண்டு காலம் சட்டமன்றம் துணை முதலமைச்சரா இருந்து உள்ளாட்சித்துறை அமைச்சரா இருந்து மக்களையே பார்க்காத ஒரு அரசியல் கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் தான். பத்திரிகையில விளம்பரப்படுத்திருக்காரு, எவ்வளவு ரூபாய் செலவு பண்றாங்க அப்படின்னு சொல்ற. நீ எல்லாம் தெரிஞ்சிருந்துதான்ப்பா இதை நாங்க விளம்பரப்படுத்துறோம். நீ ஒண்ணுமே கிழிக்கிறீங்க. நாங்க இவ்வளவு கிழிச்சு சொல்லிதான் நேரம் பேசும்போது ஒரு எதிர்கட்சி தலைவர், ஒரு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் எடப்பாடி பழனிசாமி கிழிச்சது, நாங்க கிழிச்சது தான் சொல்லிட்டு இருக்கோம். நீ சட்டமன்றத்தில் வர்றதில்ல, அரசாங்கம் போடுற திட்டத்தையும் பாக்குறது இல்ல, நாட்டுல என்ன நடக்குதுன்னு பாக்குறது இல்ல, அப்புறம் நீ என்ன தெரிஞ்சுக்க முடியும்? ஆகவே எதிர்கட்சி தலைவர் தெரிந்து கொள்வதற்காக, நம்முடைய முன்னேற்ற கழக தலைவர் தெரிந்து கொள்வதற்காக எதிர்கட்சி எல்லாம் இந்த அரசு என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பதை எல்லாம் தெளிவாக தெரிந்து கொள்வதற்காக நாங்கள் பத்திரிகைகளை இன்றைக்கு அரசு சார்பாக செய்தி வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது. என்ன தவறுகிறது? நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமா? வேண்டுமென்றே இட்டு கட்டு பொய் தெரிஞ்சு அவதூறு பிரச்சாரத்தை பரப்பி வருகிறார்கள். அது முற்றுப்புள்ளி வைக்கிறது தான் இந்த செய்திகள்.